எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷலா வந்து பலகாரம் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிபன் பக்கோடா. இது வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல்ல இல்லைங்களா, கோயம்புத்தூர் ஸ்டைல்ல அரிசி புழுங்கல் அரிசியை ஊற வச்சு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யறது பார்க்க ரொம்ப ஈஸி தான். நிறைய வேலை கிடையாது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாங்கிறது அத்தை சொல்லி நம்ம கேட்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி நான் வந்து இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். வந்து 2 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு. அப்புறம் பொட்டுக்கடலை மாவு எப்படிங்க செய்கிறது? பொட்டுக்கடலை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, வறுக்க வேண்டியது இல்லைங்களா? வறுக்கலாம், வேண்டாம். ஓகே. அப்புறம் மிளகா, காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பூண்டு. ஓகே, இதை நம்ம இப்போ வந்து முதல்ல கிரைண்டரில் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நல்லா நை மிளகா கருவேப்பிலை பூண்டு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகா கருவேப்பில் பூண்டெல்லாம் போட்டு சுற்று சுற்றிட்டு ஒரே 1 கை அரிசி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமே மிச்ச அரிசியெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து அரைச்சிட்டோம், நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். பாருங்கள், மாவு அரைச்சிட்டோம். இப்போ இதில் என்ன போடலான்றது, அடுத்தது 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, உப்பு, பெருங்காயம், பட்டர், பட்டர் 2 ஸ்பூன், 1 கரண்டி எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடான எண்ணெய். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். என்ன பதங்கத்து? சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தா நம்ம குழல போட்டு பிசைறது. சப்பாத்தி கொஞ்சம் லூஸா, கொஞ்சம் லூஸா இருக்கணும், கொஞ்சம் லூஸா, ரொம்ப கெட்டியா வேண்டாம், கொஞ்சம் லூஸா. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து இப்போ அது வந்து எண்ணெயிலே வந்து நம்ம புரிஞ்சிடலாம், ரிப்பன் பக்கோடா புரிஞ்சிடலாம். ஒரே 1 சுத்து சுத்திக்கோங்க, ஜாஸ்தி சுத்தாதீங்க. இப்போ பாருங்க, நல்லா சத்தம் அடங்கிருச்சு, நல்லா இந்த நொறுக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பூண்டு பெருங்காயம் இதோட எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கனால ரொம்ப நல்லா பொறு பொருன்னு இருக்கும், வாயில போட்டா கரையோன்ற மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க சீக்கிரமாவும் செஞ்சலாம், ரொம்ப டைம் ஆகுறதில்ல. இப்போ வந்து நம்ம அரிசியை அரைச்சு பண்ணோம் இல்லைங்களா, இப்போ அரைக்க வேணாம், அரிசி மாவு வச்சு பண்றது. அரிசி மாவு பொறிச்சு பண்ணா இதே மாதிரி தான், பச்சரிசி மாவுல 2 இதே ரேஷியோவில் 1:2 டம்ளர் பச்சரிசின்னா 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, இதே தான் எண்ணெய் எல்லாமே எல்லாமே அதே தான். ஸோ நீங்கள் அரைக்க வேண்டாம், அரிசி ஊற வச்சு அரைக்க வேண்டாம் டைம் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா அரிசி மாவு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் புழுங்கல் அரிசியில் செய்கிறதுக்கும் அரிசி மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் உங்களுக்கு எது சௌரியமோ அதில் செஞ்சு இந்த தீபாவளியை வந்து நீங்களும் நல்லா கொண்டாடுங்க. நாளைக்கு நாங்கள் மீண்டும் மறுபடியும் இன்னும் ஒரு பலகார ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் வாட்சிங் நித்திஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். மறுபடியும் நாங்கள் நாளைக்கு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.